ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? ஒரு சின்ன மெசேஜை கன்வே பண்ணலாம்னு சொல்லிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா உலகமே அச்சுறுத்தல் ஆகிட்டு இருக்கிற அந்த கொரோனா வந்து பல நாடுகள் இட்டாலி சைனாவிலெலாம் அதில் வேலையை கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நேற்று வந்து என் ஃப்ரெண்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க, 475 பேர் நேற்று இறந்து போயிருக்கிறாங்கன்ட்டு. இன்னும் செய்தி பார்த்தீங்கன்னா 800. இது ஒரு பக்கம். இப்போ சோசியல் மீடியா கையில் இப்போ எல்லார் கையிலையும் தழுவுறதுனால எல்லாத்துக்கும் இந்த மெசேஜ் போகுது. நம்ம நாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மீம்ஸ் போடுற மாதிரி காமெடியாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மீம்ஸ் போட்டுட்ருக்காங்க. இது அறிவு இல்லாத ஒரு செயல் தான். அது மீம்ஸை கிரியேட் பண்ணும்போது அது ஒரு சீரியஸ்னஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸாக போயிட்டுருக்கோம். இது ஒரு பக்கம். இதே சாக்காக வச்சு இந்த மாஸ்க்கை வந்து 3 ரூபா கூட காஸ்ட் இருக்காது, சாரி 2 ரூபா கூட காஸ்ட் இருக்காது. மார்க்கெட்டில் வந்து 3 ரூபா விலை, அது வந்து 40 ரூபா விற்றுக்கிட்டு இருக்க ஒரு ஒரு கொள்ளை கூட்டம். இந்த மருத்துவத்துறையில் வந்துட்டு சேவைக்குன்னு சொல்லிவிட்டு வர கொள்ளை கூட்டம் இன்னொரு ஒரு பக்கம். சரி, மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வராக இருந்துக்குங்க. அதுமாரி 15 லட்சம் தரேன்னு சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த மத்திய அரசு வந்து நீங்கள் 15 லட்சம் கொடுக்குறீங்களே இல்லையோ, அட்லீஸ்ட்டு இந்திய மக்களுக்கு வந்து மாஸ்க் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி. இன்னொரு முக்கியமான வீடியோ சொல்லணும்னு தோணுச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த கோவிட் தான், கொரோனா பயங்கரம்தான். இப்போ கொரோனா பயங்கரங்கிறனால இப்போ நிறைய பேர் நிறைய விழிப்புணர்வு போட்டுட்ருக்காங்க, சில பேர் மீன்ஸு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டால், சென்னையில் வெள்ளம் வந்தப்போ, ஓகி புயல் வந்தப்போ, கஜா புயல் வந்தப்போ களத்தில் நின்ற அனைத்து தோழர்களுக்கும், இயக்கம் பாராமல் ஜாதி மதன்னு பாராமல் களத்தில் நின்ற டிஎன்டிஜே, எஸ்டிபிஐ, தமுமுக, முஸ்லீம் லீக்கு மற்றும் மற்ற கட்சிகள், அதுவும் இல்லாமல் எந்த கட்சியிலையுமே இல்லாமல் இயக்கத்தோழர்கள் நின்று அவ்வளோ பேருக்கு நீங்கள் தண்ணி சப்ளை பண்ணீங்க, என்னென்னமோ பிளட் சப்ளை பண்ணீங்க, வாட்டர் உணவு எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த கொரோனாக்கு நம்ம முக்கியமாக என்ன பண்ணு கேட்டால், எல்லாமே வந்து மாஸ்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்க்கு டிமாண்ட் பண்ணி தட்டுப்பாடு பண்ணுறது ஒரு விஷயம், மாஸ்க்கு மட்டும் முக்கியமே இல்லை நாட்டுக்கு. இப்போ வந்து க்ளவுஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, பணம் வந்து கை ஒரு ஆள் கையிலே இருக்காது, பணம் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும். பணம் வந்து 10 பேர்கிட்ட பெறும்போது அதுலேயும் வைரஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இயக்கத்தோழர்கள், கழகத்தோழர்கள் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும், கட்சி பாறுபாடு இல்லாமல் மத பாறுபாடு இல்லாமல் இருக்கிற எல்லா நண்பர்களும், நீங்கள் வந்து கோடையில் வந்து தண்ணிலாம் கொடுப்பீங்க, அதே மாதிரி இது அவசர கால ஒரு கட்டமாக இருக்கிறதுனால, அதனால் அவன் நண்பர்களுக்கு முகமுடி கொடுங்க, மாஸ்க் கொடுங்க, கைவிரை கொடுங்க, அது சம்பந்தமான விழிப்புணர்வு வந்து எல்லாத்துலேயும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் ரெக்வஸ்ட் வச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி துபாயில் இருக்கிறவங்களுக்கு, துபாய் ஷேக் ஜாயத் ரோடு எப்போதுமே பிஸியாக இருக்கிற ரோடு. இந்த கொரோனா எஃபெக்ட்டுக்கு அப்புறம் துபாய் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணி மக்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் 2-3 நாளைக்கு மட்டும் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்க்லாம் மஸ்ஜித்துகளெல்லாம் வந்து ஒரு 4 வீக்ஸுக்கு மூடுங்க, வீட்டிலே ப்ரேயர் பண்ணிக்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டு. அப்புறம் வந்து மால்லாம் மூட சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸு, மால்லாம் மூட சொல்லியிருந்திருக்காங்க. ஆல் ஷாப்பிங் மால்ஸ்லாம் அப்படிங்கும் போது நிறைய பிஸ்னஸ் அடி வாங்கும். இது எதுக்கு கவர்மெண்ட்டு கையில் எடுக்குன்னு சொன்னால், மக்களை வந்து பாதுகாக்கிற ஒரு விஷயமாக தான் கையில் எடுக்குது. மக்களும் அதில் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்காங்க, யாரும் வெளியிலலாம் வர்றதெல்லாம் இல்லை, எங்கே போனாலும் மாஸ்க்கு க்ளவுஸ் தான். பட் வந்து மாஸ்க்கு வந்து எவ்வளவுக்கு அவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து க்ளவுஸும் ரொம்ப முக்கியம். வெளியில் போகிறத ரொம்ப தவிர்த்துக்குங்க, அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், கேகல் பண்ணுங்கள். நம்மளை வந்து நாம தான் பாதுகாத்துக்கணும், நம் கையே நமக்கு உதவின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து கையால் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம கையை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த செய்தியை சொல்லிக்கிறேன். கொரோனா வந்து சும்மா விளையாட்டு மீம்ஸ் போகிறதுக்குண்டான விளையாட்டுலாம் இல்லை, கொரோனா வந்து சுனாமியை மாதிரி 1000 மடங்கு பெருசுங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிக்கிறேன். விளையாட்டு எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடாது, பட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க. தேங்க்யூ.